இந்த உலகத்தில் வந்து என் யூனிவர்ஸில் எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் பினாமினா எதுனால ஏற்படுது எல்லா பரிணாம எவால்வேஷன் லைஃப்னா எனது பரிணாம மாற்றங்கள் லைஃப்பில் இருக்க பரிணாம மாற்றங்கள் ஃபினாமினா அண்டு இயற்கையானகளுக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகள் அனைத்து வெளிப்பாடுகளும் வந்து எதனால் நிகழுது அப்படின்னு பார்த்தோம்னா எதனால் ஏற்படுது மேட்டர் அண்டு தான் ஏற்படுது ஓகேவா மேட்டர் அண்டு ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் விச் எக்ஸிஸ்ட் அரௌண்டர்ஸ் ஆர் மேட் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் மேட்டர் நம் ஆல் த எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பொருள்களும் என்னது சில வகை பரு மேட்டர்னால தான் ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோம் சம் கைண்ட் ஆஃப் மேட்டர் எல்லா பொருள்களாலும் எதுனால ஆனது மேட்டர்னால தான் ஆனது தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ அவர் சென்ஸ் லைக் சைட் டச் ஹியரிங் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லிங் நம்ம வந்து என்னது அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பொருளை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணுறப்ப டச் பண்ணுறப்ப ஹியர் பண்ணுறப்ப ஹியரிங் என்னது நம்ம கேட்குறப்ப டேஸ்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதை வந்து அறிஞ்சுக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏ கிளாஸ் டம்ளர் என்ன பண்ணலாம் கண்ணில் பார்க்குறப்ப அது தெரிஞ்சுக்கலாம் கிளாஸ் டம்ளர் அப்படின்னு அகர்பத்தி வந்து என்னது பர்னிங் ஆகுறப்ப எரியிறப்ப அதுலேருந்து என்ன நம்ம ஸ்மெல் வந்து வெ வெளியில் வருமோ வராதா காற்று மூலமாக வெயில் அது வந்து நம்ம என்னது சுவாசிக்கிற ஸ்மெல் பண்ணுற மூலமாக நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணி உணரலாம் அந்த வாசனை வந்து ஸ்மெல் வந்து ஊதுபத்தி இருக்கலாம் அதை வந்து ஸ்மெல் பண்ணி அதோட வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து அதை உணரலாம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்டர் ப்ரொசஸஸ் மாஸ் அண்டு ஆக்குப்பை பேஸ் எல்லா மேட்டரும் எதை ப்ரொசஸஸ் பண்ணியிருக்குது மாஸ் அண்டு ஆக்குப்பை பேஸ் ஓகேவா அஃப்கோர்ஸ் சம் ஆர் ஹெவி என்னது சம் எப்படி இருக்கும் ஹெவியாக இருக்கும் அதர்ஸ் ஆர் லைட்டாகவும் இருக்கும் தஸ் மேட்டர் கேன் பி டிஃபைன்ட் அஸ் எனி திங் விச் ஹேஸ் டெஃபனிட் மாஸ் அண்டு ஆக்குபைஸ் பேஸ் அனைத்து பருப்பொருட்களும் எது நிறைய பெற்றுள்ள சொல்லியிருக்கோமா எல்லா இடத்தையும் ஆக்குபை பேஸ்ன்னு எல்லா இடத்தையும் அழைச்சிக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அது வந்து ஹெவியாக இருக்கும் லைட்டாகவும் இருக்கும் அது மாதிரி என்னது மேட்டர் அப்படிங்கிறத எதை டிஃபைன் பண்ணியிருக்கா விச் ஹேஸ் டெஃபினிட் மாஸ் அண்ட் ஆக்குபை பேஸை டிஃபைன் பண்ணியிருக்குது ஓகேவா ஓகே அஸ்வி நோ ஆல்ரெடி மேட்டர் எக்ஸிஸ்ட் அஸ் சாலிட்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மேட்டர் வந்து எதனால சாலிட்ஸ்லாம் ஆயிருக்கலாம் லிக்யூட்ஸ் அண்ட் கேசஸ் டைப்ஸில் இருக்கலாம் சாலிட்ஸ் டைப்னு பார்த்தோம்னா வுட் ஸ்டோன் அண்ட் சேண்ட் அயர்ன் எக்ஸட்ரா லிக்யூட்ஸில் வாட்டர் மில்க் ஃப்ரூட் ஜூஸ் எக்ஸட்ரா கேசஸ்ல ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் ஆக்சைடு ஸ்டீம் எக்ஸட் ஸ்டீம் எக்ஸெட்ரா இது மூலமாக ஆயிருக்கலாம் மேட்டர் வந்து இந்த மாதிரி சாலிட்ஸ்லேயே இருக்கலாம் லிக்யூட்ஸ்லேயே இருக்கலாம் கேசஸ் டைப்ஸ்லேயே இருக்கலாம் மேட்டர் இன் எனி ஸ்பிசிக்கல் ஸ்டேட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் சர்ச்சஸ் ஆட்டம் மாலிக்யூல்ஸ் ஆர் அயன்ஸ் மேட்டர் வந்து ஃபிசிக்கல் டேஸ் பிசிக்கல் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நிலையிலும் அதோட என்னது ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் அண்ட் என்னது அயன்ஸ் அயன்ஸ் சொல்கிறோம் இதனால் ஆனது தான் மேட்டர் ஓகேவா ஆன் ஆட்டம் வந்து அப்படிங்கிறது என்னதுன்னா அது வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஓகே வா நீ எலம் ஆட்டம் எப்படி இருக்கும் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிலாக இருக்கும் எலமெண்ட்டோட எலமெண்டோட் எலமெண்ட்டோட ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் விச் எக்ஸிபிட் ஆல் த ப்ராபர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட் ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் ய மாலிகுல் ஆட்டம்ஸ் என்ன பண்ணுது மாலிகுல உருவாக்குது எனது ஒரே வகையான சேமாகவும் இருக்கலாம் எலமெண்ட்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாகவும் கம்பைன் பண்ணி எதை உருவாக்குது மாலிகூல ஃபார்ம் பண்ணது ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் கேவிங் ஏ சார்ஜ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் அயன்ஸ் ஆட்டம்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் ஆ அணுக்கள் வந்து குரூப்பாக இருக்கலாம் ஹெவியாக சார்ஜ் என்னது பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கலாம் நேர் நேர்மின்சுமே எதிர் எதிர்மின்சுமே சொல்லவும் அதை பெற்று இது வந்து ஒரு தொகுப்பு அயனிகளாக கூட இருக்கலாம் அதான் சொல்றாங்க குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கலாம் தான் என்னன்னு சொல்கிறான் அயன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அயனிகள் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா தொகுப்பா இருக்கிறது நேர்மின் அல்லது நெகட்டிவ் அல்லது பாசிட்டிவ் சார்ஜ் பெற்றுள்ள அந்த ஆட்டம்ஸ் தான் என்னன்னு சொல்றோம் அல்லது ஆட்டம்ஸோட தொகுப்பு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னென்னு என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அயன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அயனிகள் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஹியன்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் என்னது ஆர்டமஸ் அப்படிங்கிறது எதை பிளாக் பண்ணியிருக்கு மேட்டரை பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த லெசன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வி வில் ஸ்டடி அபோவுட் சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்க்கலாம் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் என்னது சாலிட்ஸ் லிக்யூட்ஸ் அண்ட் கேஸஸ் பற்றி பார்க்கலாம் த யூஸஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இன் இன் டெய்லி லைஃப் அப்படிங்கிறது டெய்லி லைஃப்பில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படி இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட் நம்ம எலமெண்ட்ஸ் பார்க்கலாமா ஓகே எலமெண்ட்ஸ் ஆர் எவர் இவர் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த தனிமையில் எல்லா இடத்துலையுமே என்னது காணப்படுது எலமெண்ட்ஸு தே ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் ஆன் ஏர் இந்த பூமியில் எல்லாத்தையும் அதுதான் உண்டு உருவாக்கி இருக்கு ஓகேவா பென்சில் டெஸ்க் மவுன்டைன்ஸ் கார் புக் எக்ஸட்ரா எல்லாமே ஆனது அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆனது டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா தட் வென் யூ ஆர் ப்ரீத்திங் யூ ஆர் ஆக்சுவலி இன்ஹேலிங் ஏர் தி ஏர் யூ வில் யூ ப்ரீத் ஏர் வந்து என்ன பண்றது நம்ம சுவாசிக்கிறோம் அது எதுனாலானது ஏர் வந்து இஸ் மேடப் ஆஃப் மினி எலமெண்ட்ஸ் ஆனது என்னென்ன எலமெண்ட்ஸ் சொல்கிறான் லைக் ஆக்சிஜன் நைட்ரஜன் அண்ட் ஆர்கான் இந்த எலமெண்ட்ஸ் ஆனது ஓகேவா எல்லாம் எல்லாமே இடத்துல எதுனால ஆனது எலமெண்ட்ஸ்னால தான் ஆனது தனிமங்கள்னால் ஆனது ஓகே ஆன் எலமெண்ட் இஸ் எ அது என்னது சப்ஸ்டன்ஸாக இருக்கும் தட் கேனாட் ப்ரோக்கன் டவுன் பை கெமிக்கல் மெத்தட்ஸ் சிம்பிளர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா த கேனாட் ப்ரோக்கன் டவுன் எனி திங் அதர் தென் யூ கீப் ஹிட்டிங் கோல்டு வித் ஹேமர் த பீஸ் smaller but each piece will always be gold Element வந்து என்னது consist of only one type of atoms elements எதுனானதுனா na na, only one type of atoms அல்லது an atom is எப்படி இருக்கும் atom வந்து அணுக்கள் சொல்றோம்ல அந்த அணு வந்து ஒரு smallest particle of element element ஒரு smallest particle that still has the same properties of that element okay va ஓகே ஆல் ஆட்டம்ஸ் ஆஃப் ஏ ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் ஹேவ் எக்ஸாக்ட்லி த சேம் கெமிக்கல் மேக்கப் எனது சைஸ் அண்டு மாஸ் நல்லானது எல்லா ஆட்டம்ஸ்லையும் எனது ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் இருக்குது எக்ஸாக்டில் பார்த்தோம் அப்படின்னா அது சேம் கெமிக்கல் மேக்கப் எனது சைஸ் அண்டு மாஸ் ஓகேவா ஈச் ஆட்டம் ஹேஸ் ஆன் ஆட் ஆட்டமிக் நம்பர் அதில் என்ன ஒவ்வொருக்கும் எனது ஒரு எண்கள் வந்து அதில் வந்து இருக்கும் குறியீடு அதில் வந்து என்ன இருக்கும்

எலமெண்ட்ஸும் இருக்கும் ஓகேவா ஓகே ஃபஸ்ட் நம்ம சிம்பிள் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்க்கலாமா தனிமங்களின் குறியீடுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எ சிம்பிளாக இஸ் எ சிம்பிள் இஸ் ஆன் ஆ இமேஜ் ஆப்ஜெக்ட் எக்ஸட்ரா சிம்பிள் வந்து எதுனாலானது இமேஜாகவும் இருக்கலாம் ஆப்ஜெக்ட்ஸாகவும் இருக்கலாம் தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம் மீனிங் அதுக்கு ஒரு மீனிங் வந்து இருக்கும் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் எ டவ் இஸ் எ சிம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் பார்த்தா டவ் அப்படிங்கிறது என்னது ஒரு சிம்பிள் ஆஃப் பீஸ் அமைதிக்கான ஒரு சிம்பிள் என்னது டவுன்னு சொல்கிறோமா இல்லையா ஓகே ஒரு குறிப்பிட்ட பொருளை உணர்த்தும் அந்த குறியீடு தான் சிம்பிள்னு சொல்கிறோம் அந்த தான் சிம்பிள்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் டவ் என்னன்னு சொல்கிறோம் அது ஒரு சிம்பிள் எதுக்காக சிம்பிள் சிம்பிள் ஆஃப் பீஸ் சிமிலர்லி அதே மாதிரி தான் வி நோட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பை சிம்பிள்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் பிளஸ் யூஸ் பண்ணுறோமா இல்லையா பிளஸ் பிளஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அடிஷனுக்காக மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் வந்து என்னது சப்ட்ராக்சன் இது மாதிரி நம்ம நிறைய சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நிறைய சிம்பிள்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த சேம் வே இன் கெஸ் கெமிஸ்ட்ரி இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் எலமெண்ட்க்கு யூஸ் பண்றோம் இட் டினோட்டட் பை அ சிம்பிள் ரைட் அவுட் நேம் ஆஃப் அன் எலமெண்ட் எவ்ரி டைம் பிகம் டு டபுள் சம் ஸோ த நேம் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் ரிப்ரஸண்டட் பை ஷார்ட் அண்ட் ஃபிராம் கால்ட சிம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளால் குறிக்கப்படுறோம் ஒவ்வொரு முறையும் பார்த்தோம் அப்படின்னா எலமெண்ட்ஸோட பெயர் எழுவுறது நம்மளுக்கு இப்போ வந்து எப்படி இருக்கும் ரொம்ப ட்ரபுளாக கடினமாக இருக்கும் அதனால என்ன பண்ணுறோம் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு சிம்பல் வடிவத்தில் நம்ம ஷார்ட் ஃபார்மில் அதை வந்து குறிக்கிறோம் ஓகேவா ஓகே லேட்லஸ் லேண்ட் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிம்பல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இது வந்து என்னது நம்ம வரலாற்றில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஹிஸ்ட்ரியில் நம்ம சொல்லியிருக்குறாங்க வரலாற்று சுருக்கமாக நம்ம வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாமா என்னென்ன சிம்பல்ஸ்னு பார்த்தா பார்க்கலாமா ஓகே ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் பிரீப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிம்பிள் ஆஃப் எலிமென்ட்ஸ் என்ன கிரீக் சிம்பிள்ஸ் கிரேக்க குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க கிரீக் சிம்பிள்ஸ் ஆனது கிரேக்க குறியீடுகள் சொல்லுவாங்க தி சிம்பிள்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் சேப்ஸ் வேர் யூஸ்டு பை த ஆன்சியன் கிரீஸ் டு ரீப்ரசென்ட் த ஃபோர் பேசிக் எலமெண்ட்ஸ் அரௌண்ட் எர்த் ஃபயர் அண்ட் வாட்டர் எர்த்து ஏர் ஃபயர் அண்டு வாட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அமைச்சு என்னது நான்கு ஃபோர் பேசிக் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது என்ன பார்த்தோம் அப்படின்னா சச்சஸ் எர்த்து ஏர் ஃபயர் வாட்டர் அப்படிங்கிற இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள்ஸ் மூலமாக அது வந்து உருவாங்களா என்ன பண்ணுறாங்களா அந்த காலத்தில் கிரேக்கர்கள் வந்து ஜாம் யூஸ் பண்ணாங்க ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸுக்காக யூஸ் பண்ணாங்க ஆன்சியன் க்ரீக்ஸ் வந்து அதை வந்து சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணாங்க அதான் இங்கே கொடுத்துருக்காங்க வருவாங்க இதை கிரேக்கர்களோட குறியீடுகள்னு சொல்லுவாங்க க்ரீக் சிம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க வாட்டருக்கு ட்ரையாங்கல் ஷேப் இங்கே ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வந்து என்னது இன்வெர்டாக கொடுத்துருக்காங்களா ட்ரையாங்கல் ஷேப்ஸ் இதாக வாட்டர் இது எர்த்துக்கான சிம்பல் நெக்ஸ்ட்டு ஃபயர் ஏர் இது வந்து என்ன மாய்ஸ்ட் கண்டென்ட் கோல்டு கண்டென்ட் ட்ரை க ட்ரை இருக்கும் இது வாம் ஓகேவா அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இதாக அவங்களோட சிம்பிள் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்கெமிஸ்ட்ரி ஆல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ்னா என்னது ரசவாதிகளின் குறியீடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரசவாதிகளின் குறியீடுன்னு சொல்லுவாங்க இந்த டேஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆல்கெமிஸ்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் தட் பீப்புள் யூஸ்டு வேர் ரீப்ரசென்ட் பை டிஃப்ரெண்ட் சிம்பல்ஸ் ஒயில் தேர் ட்ரைடு டு சேஞ்ச் லெஸ் வேல்யூபிள் அண்ட் மெட்டல் இன்டு கோல்டு இது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிலர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தோம் ஆல்கெமிஸ்ட் என்னது குறைந்த லோ லெஸ் வேல்யூபிள் மெட்டல் என்னது குறைந்த மதிப்புடைய மெட்டல்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க கோல்டாக மாற்றுறதுக்கு அவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க அவங்களுக்கு தான் என்னான்னு சொல்கிறோன்னா நம்ம வந்து ஆல்கிமிஸ்ட் அப்படின்னு தான் கீழே கொடுத்துருக்காங்க அந்த ப்ராசஸ் வாஸ் கால்டு ஆல்கிமி அண்ட் த மென் ஹூ இட் திஸ் ஒர்க் வேர் அஸ் ஆல்கிமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் தான் என்ன சொல்கிறாங்க ஆல்கிமிஸ்ட்னு சொல்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்களா தான் பயன் அவங்க பயன்படுத்தி அந்த வெவ்வேறு பொருள்கள் கொண்ட அந்த குறியீடுகளை வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணாங்க நிறைய யூஸ் பண்ணாங்க டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா இது நிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ் அப்படியே ஆல்கிமிஸ்ட் என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாங்க நிக்கலுக்கு இந்த மாதிரி ஆர்சனிக் ஆன்டிமனி வாட்டர் இருக்கெல்லாம் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டால்டன் சிம்பிள் பார்க்கலாமா எயிட்டீன் இது வந்து எயிட்டீன் எயிட் நாட் எயிட்டில் என்ன பண்ணுறாங்க ஜான் டால்டன் அப்படிங்கிறது அவர் யார் அப்படின்னா இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் இவர் என்ன ட்ரை பண்ணார் டு நேம் வேரியஸ் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் பிக்டோரியல் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணார் பிக்டோரியல் சிம்பல்ஸ்னா படங்களை கொண்டு ஒரு என்ன பண்ணுவாங்க சிம்பிள்ஸை வந்து படங்கள் மூலமா தெரிவிக்கிறது தான் பிக்டோரியல் சிம்பிள்ஸ் சொல்லுவாங்க இந்த எலமெண்ட்ஸ் வந்து பல்வேறு தனிமை

ஓகே அது என்னென்ன சிம்பிள்ஸ் டால்டன் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் ஹைட்ரஜனுக்குனா இந்த மாதிரி ஹைட்ரஜன் நைட்ரஜன் கார்பன் சல்ஃபர் ஃபாஸ்பரஸ் அலுமினியா சோடா போ பொட்டாஸ் ஆக்சிஜன் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி படங்கள் மூலமாக பிக்டோரிக்கல் சிம்பிள் யூஸ் பண்ணார் ஆனால் அது வந்து எனது ரொம்ப சிரமமாக இருந்தனால அது வந்து கண்டினியூ பண்ணலை யூஸ் பண்ணலை யாருமே ஓகேவா காப்பர் லீட் வாட்டர் அமோனியா ஆல்ஃபியான் கார்பன் டை ஆக்சைடு கார்பானிக் ஆக்சைடு கார்பனிக் ஆசைட் சல்ஃபரிக் ஆசைடு ஓகேவா இதை டால்டன் சிம்பிள்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் யார் பெர்சிலியஸ் சிம்பிள்ஸ் பெர்சிலியஸ் சிம்பிள்ஸ் வந்து எப்படின்னா இவர் எயிட்டீன் தேர்ட்டியில் வந்து ஜான் ஜேகப் அப்படிங்கு ஜான் ஜேகப் அப்படிங்கிறவர் என்ன பண்ண ஜாக ஜான் ஜேக பெர்சிலியஸ் டிவைஸ் எ சிஸ்டம் யூஸிங் லெட்டர்ஸ் ஆஃப் ஆல்பபெட் ரேதர் தென் சயின்ஸ் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நான் எயிட்டீன் தேர்ட்டீனில் ஜான் ஜேகப் பெர்சிலியஸ் அப்படிங்கிற வந்து எலமெண்ட்ஸை குறிப்பதற்கு எனது படங்களுக்கு அந்த பிக்சர் பிறகு என்ன பண்ணார் இங்கிலீஷ் ஆல்ஃபபட் லெட்டரை வந்து பயன்படுத்தும் முறையை வந்து கொண்டாந்தார் த மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் பெர்சிலியஸ் சிஸ்டம் ஃபாலோஸ் அண்டர் த ஹெட்டிங் இது வந்து என்ன மாடிஃபை பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்படுறது என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டம் ஃபார் டிட்டர்மினிங் சிம்பிள்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லி இதை வந்து பின்பற்றினாங்க ஓகேவா இதில் பார்த்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் சிஸ்டம் இப்போ இருக்கிற தற்போதைய என்ன பண்ணுறாங்க ஃபார் டிட்டர்மினிங் சிம்பிள்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இப்போ யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் பற்றி என்னென்ன இப்போ இருக்குன்னு பார்க்கலாமா என்னென்ன குறியீடுகள் இருக்குன்னு ஓகே த சிம்பிள்ஸ் ஆஃப் த மோஸ்ட் காமன் எலமெண்ட்ஸ் மெயின்லி நான் மெட்டல்ஸ் சிம்பிள்ஸ் பார்த்தா அப்படின்னா மோஸ்ட் காமன் எலமெண்ட்ஸ் என்னென்னு சொல்கிறான் மெயின்லி வந்து நான் மெட்டல்ஸாக இருக்கும் யூஸ் ஃபஸ்ட் இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் இங்கிலீஷ் நேமில் இருக்கணும் ஃபஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும் இங்கிலீஷ் நேமில் இருக்கணும் நெக்ஸ்ட் இதாக கொடுத்துருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பரவாயில்லை எலெமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் பரம்பத்தில் எலமெண்ட்ஸ் போரான் கார்பன் ஃப்ளோரைன் ஹைட்ரஜன் அயோடின் நைட்ரஜன் இங்கே பார்த்தா அப்படின்னா ஆக்சிஜன் பாஸ்பரஸ் சல்ஃபர் வனாடியம் யுரேனியம் யூட்ரியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வனாடியம் யுரேனியம் யூரியம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்போ போரான் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் என்ன பி அதோட சிம்பிள் என்ன பி ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கா இங்கிலீஷ் ஆல்பெட்ல இருக்குதா இல்லையா எஸ் எஃப்னா என்னது ஃபுளோரை அதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இஃப் டூ எலமெண்ட்ஸ் ஹேவ் சேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் தென் அண்ட் செகண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் நேம் ஆர் யூஸ்ட் அ சிம்பிள் இது வந்து டூ எலமெண்ட்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல என்னது இப்போ ஏ ஏங்கிறது இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருமா இப்போ அலுமினியம் இருக்கு அது ஏ ஒரே ஒரு லெட்டர்ல இருக்கறனால ஏஎல் கொடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதே லெட்டர்ஸ்ல பேரியம் பி இருக்குது பெரிலியம் பி இருக்கு பிஸ்மத் ப்ரோமின் இது எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் பி இருக்குது அப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமா கதா அப்போ எல்லாத்துக்கும் ஒரே லெட்டர நம்ம ஆழ்வு தர முடியாது அதனால செகண்ட் லெட்டர்னு சே என்ன பண்ணலாம் அதுக்கு பதிலாக செகண்ட் லெட்டரையும் சேர்த்து எழுதி அதுக்கு சிம்பிள்ஸை நம்ம வந்து உருவாக்கலாம் அந்த ஃபஸ்ட் லெட்டர் ஈசி அப்பர் கேஸ் ஃபஸ்ட் லெட்டர் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்பர் கேஸ்னால் செகண்ட் லெட்டரையும் லோயர் கேஸ் எழுதணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேஸ் இந்த ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்லையும் செகண்ட் லெட்டர் என்ன பண்ணணும் ஸ்மால் லெட்டரில் இந்த மாதிரி ரைட் பண்ணணும் கீழ் பகுதியில் இப்போ அலுமினியம்னா ஏஎல் பேரியம்னா பிஏ இந்த மாதிரி பெரியலையும் ஃபஸ்ட் லெட்டர்னா செகண்ட் லெட்டர் சேர்த்து எழுதணும் ஓகேவா ஓகே இதை எலமெண்ட்ஸ் வித் சேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருந்தால் இந்த மாதிரி யூஸ் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இஃப் த டூ லெட்டர்ஸ் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் சேம் ரெண்டு லெட்டர்ஸ் அது எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கும் ஆர்கான் ஆர்சனிக் செக் ஃபர்ஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டர் ரெண்டும் சேமாக இருந்துச்சு நம்ம எப்படி அது சிம்பிள்ஸ் மேக் பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் அந்த செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் த டு நாட் இன் காமன் என்னது இதை வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருமா ஆர்கான் அப்படிங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ ஆர் கொடுத்துருக்காங்களா இல்லையா செகண்ட் ஆர்சனிக் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் திருப்பி என்ன ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ரெண்டு லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் வந்து ரெண்டு ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதோட தேர்ட் லெட்டரை செகண்ட் லெட்டர் எடுத்துட்டு என்ன பண்ணலாம் தேர்டு லெட்டரை மென்ஷன் பண்ணணும் ஏஎஸ் ஆர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டரையும் தேர்ட் லெட்டரையும் மென்ஷன் பண்ணி சிம்பிள் உருவாக்கணும் அதான் இங்கே எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ குளோரின் பார்த்தோம்னா சி எல் ஹெச் எடுத்துட்டாங்க சி இதுக்கு வந்து சிஹெச் எடுத்துகிட்டு சி ஆர் ஓகேவா நெக்ஸ்ட் கால்சியம் அப்படிங்கிறதுக்கு சிஏ கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி சி அதே லெட்டரில் என்ன பண்ணுது நெக்ஸ்ட் சிஎன்னு வருதா வரலையா எஸ் அதனால என்ன பண்ண முடியாது திருப்பி சிஏ எழுத முடியாதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் சேமாக இருக்கிறதுனால இது ஏ என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரையும் நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம் சிடி இப்போ மெக்னீசியம்னா எம்ஜி மேக்னீஸ் அப்படிங்கிறது எம்என் ஓகேவா ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா என்னென்ன சம் சிம்பிள்ஸ் ஆர் யூஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கிரீக் நேம் ஆர் லத்தின் நேம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் சம் சிம்பிள்ஸ் பார்த்தோன்னா எதை யூஸ் பண்ணி பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீக் நேம் லத்தின் நேம் யூஸ் பண்ணி எலமெண்ட்ஸ் இருக்கும் அதனால தே ஆர் லெவன் சர்ச் எலமெண்ட்ஸ் லெவன் எலமெண்ட்ஸ் அதில் என்ன இருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க என்னென்ன எலமெண்ட்ஸ் பார்த்துக்கலாமா ஓகே என்னென்ன இருக்குது இதில் லெவன் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாமா சோடியம் அப்படிங்கிறது வந்து லத்தின் நேம் நேட்ரியம் ஓகேவா அது சிம்பிள் வந்து என்ஏ பொட்டாசியம் அப்படிங்கிறது அதோடய லத்தின் பெயர் என்னது காலியம் நெக்ஸ்ட் ஐஎன்னா ஃபெர்ராம் காப்பர் ஹுஃப்ரம் சில்வர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் அப்படிங்கிறது என்னதுன்னா அர்ஜென்டம் இதே மாதிரி தான் லத்தின் நேம் இருக்குமா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு மெர்குரி மெர்க்குறி அப்படிங்கிறது என்னது ஹைட்ரா ஜீரம் லீட்னா லீட் பிளம்பம் அப்படின்னு சொல்கிறோம் லீம்னா என்ன காரியம் சொல்கிறோம் அதுமா டின் அப்படிங்கிறது என்னது டின்னா ஸ்டேனம் டின் அப்படிங்கிறது வந்து வெள்ளியம் அப்படின்னு சொல்றோம் அது வந்து ஸ்டேனம் ஆண்டிமணி அப்படிங்கிறது என்னதுன்னா ஆண்டிமணி அப்படிங்கிறது ஸ்டிபியம் டங்ஸ்டன் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் உல்ஃபா உல்ஃப்ராம் உல்ஃப்ராம் ஓகேவா அது டபல் யூந்தோடு சிம்பிள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த சம் எலமெண்ட்ஸ் ஆர் நேம்டு யூஸிங் த நேம் ஆஃப் த கண்ட்ரி சயின்டிஸ்ட் கலர் மெத்தலாஜிக்கல் கேரக்டர் ஆர் பிளானட் இதை வச்சு என்ன பண்ணுறாங்க எலமெண்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க எது இது கண்ட்ரி வச்சும் சயின்டிஸ்ட் நேமு அது மாதிரி கலர் மெத்தலாஜிக்கல் கேரக்டர் வச்சும் பிளானட் வச்சும் நிறைய சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுபடி எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா எலமெண்ட்ஸ் நேம்டு யூஸிங் நேம் ஆஃப் த கண்ட்ரி சயின்டிஸ்ட் வச்சு எப்படி எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் இங்கே பொறுத்தக்கா அமெரிக்கம் அமெரிசியம் அப்படி அமெரிஷியம் அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க ஏஎம் அப்படிங்கிறது அமெரிக்க நாட்டு அந்த கண்ட்ரி வச்சு ஏஎம் ஃபஸ்ட் லட்ரி அமெரிஷியம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா யூரோப்பியம் அப்படிங்கிறது யூரோப் கண்ட்ரி வச்சு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா நொபீலியம் அப்படிங்கிறது என்ஓ ஆல்ஃபரட் நோபல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வச்சு இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த எலமெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் அயோடின் அப்படிங்கிறது ஐ இது வந்து கலர் வச்சு வயலட் கலர் இருக்குல்ல மக்கள் கலர் க்ரீக் கலர் கலர் கிரீக் நாட்டில் சேர்ந்தது ஓகேவா கிரேக்க மொழியில இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க வயலட் அப்படிங்கிற சொல்லுவாங்க அதுதான் அயோடின் ஐ சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெர்க்குரி மெர்க்குரி அப்படிங்கிறது என்னது ஹெச்ஜி இது என்னது மெர்க்குரி அப்படிங்கிற காட் மெர்க்குரி கடவுள் எனக்கு மித்தலாஜிக்கல் கேரக்டர் வச்சு புராண மித்தலாஜிக்கல் கேரக்டர் என்னது புராண கதைகள் சொல்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்தை வச்சு இது வந்து சொல்லியிருக்காங்க மெர்க்குரி கடவுள் பொறுத்து மெர்க்குறி ஹெச்ஜின்னு குறிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புளுட்டோனியம் புளுட்டோனியம் அப்படிங்கிறது எனது பியூன்னு சொல்லியிருக்காங்க அது ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் வச்சு இதை வந்து மென்சன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் என்னது நெப்டியூனியம் அப்படிங்கிறது என்பி நெப்டியன் கோள்கள் வச்சு சொல்லியிருக்காங்க யுரேனியம் அப்படிங்கிறது யூ யுரேனியஸ் கோள்கள் வச்சு இதை மென்சன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியே யூஸ் பண்ணியிருக்காங்க சிம்பிள்ஸ் ஓகே ரைட்டிங் சிம்பிள் சிம்பிள்ஸ் எப்படி ரைட் பண்ணுறது ஒயில் ரைட்டிங் சிம்பிள் ஃபார் எல்லாம் வி ஷூட் ஹாகர் ஆஃப் த ஃபாலோவிங் ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ் இதில் இருக்குது பார்க்கலாமா எப்படி எழுதுறதுன்னு இஃப் த எலமெண்ட் ஹெசையானது சிங்கிள் இங்கிலீஷ் லெட்டர் அசிய சிம்பிள் சிம்பிள்ஸ் பார்த்து எப்படி இருக்கும் சிங்கிள் லெட்டர்ஸ் கொண்டு இருந்துச்சுன்னா அது என்னது should be பி ரிட்டன் இன் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் ஃபார் எலமெண்ட்ஸ் ஹேவிங் டூ லெட்டர் சிம்பிள்ஸ் இதில் வந்து டூ லெட்டர் சிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எலமெண்ட்ஸ் வந்து த ஃபஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும் ஷுட் இன் கேபிட்டல் அது தொடர்ந்து by பை ஸ்மால் லெட்டரில் ரைட் பண்ணணும் செகண்ட் லெட்டரை நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பற்றி பார்க்கலாமா ஓகே மெட்டல்ஸ் அண்ட் நான் உலோகங்கள் அலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ் ஓகே த ப்ராக்ரஸ் ஆஃப் மேன் வார் சிவிலைசேஷன் இஸ் லிங்க்டு வித் த டிஸ்கவரி ஆஃப் சிவிலல் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ் அந்த காலத்தில் மனிதனர்களோட சிவிலைசேஷன் நாகரிகளை பொறுத்தும் அதோடய வளர்ச்சிகளில் இதை பொறுத்து தான் இருந்துச்சு மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ் நிறைய கண் நிறைய கண்டுபிடிச்சாங்க ஈவன் டுடே இப்போ பார்த்தோம் அப்படின்னா த இன்டெக்ஸ் ஆஃப் ப்ராஸ்பிரிட்டி ஆஃப் கண்ட்ரி டிபெண்ட்ஸ் அப் பண் த அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ் இன் ப்ரொடியூசர்ஸ் நிறைய எல்லா கன்ட்ரிஸும் என்ன பண்ணுறாங்க நிறைய மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஓகேவா த வெல்த் ஆஃப் இயர் கண்ட்ரி இஸ் மெசர்ட் பை த அமௌண்ட் ஆஃப் கோல்டு இட் இட்ஸ் வெரி சார் ஒரு தங்கத்தோட கோல்டோட அளவை பொறுத்து தான் அமௌண்ட்டு கோல்டோட அமௌண்ட்டை பொறுத்து தான் மெஷர் பண்ணுறாங்க ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை ஓகேவா ஓகே தான் எலமெண்ட் கேன் பி ஐடென்டிஃபைட் ஆஸ் மெட்டல் ஆர் நான் மெட்டல் பை கம்பேரிங் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வித் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுறது எப்படி ஐடென்டி பண்ணுறாங்கன்னா மெட்டல் அண்ட் நான் மெட்டெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறாங்க இதோட கம்பேர் பண்ணுறாங்க அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஜென்ரல் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் இது அதோட ஜென்ரல் ப்ராப்பர்டீஸ் வச்சு பொதுவான பண்புகளை வச்சு அது வந்து ஐடென்டிஃபி பண்ணுறாங்க இன் டூயிங் ஸோ விஃபைண்ட் தெர் சம் எலமெண்ட்ஸ் இதர் ஃபிட் வித் த மெட்டல் சம் எலமெண்ட்ஸ் அப்படி இருக்கும் மெட்டல்ஸோட ஃபிட்டாக இருக்கும் ஸோ அது அது மாதிரி நார் அல்லது என்னது ஃபிட்டாகாமல் இருக்கும் நாட் வித் நான் மெட்டல் சச்ச எலமெண்ட்ஸ் ஆர் கால்டு அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா செமி மெட்டல்ஸாகவும் மெட்டலாய்ட்ஸாகவும் இருக்கலாம் எலமெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்ட்டு மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தயர் ப்ராப்பர்ட்டிஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலமெண்ட்ஸை த்ரீ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க என்னென்ன எலமெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருவா மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் மெட்டலாய்ட்ஸ் மெட்டல்ஸ்னா அடுத்தது உலோகங்கள் நான் மெட்டல்ஸ்ன்னு அடுத்து அலோகங்கள் மெட்டலாய்ட்ஸ்னால் உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு மெட்டல்ஸ் மெட்டல்ஸ்னால் உலகம் என்னன்னு பார்க்கலாமா அயன் காப்பர் கோல்டு சில்வர் அதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் தட் வி யூஸ் இன் அவர் டி டெய்லி லைஃப் ஆர் மெட்டல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் மெட்டல்ஸ் வந்து டெய்லி நம்ம டெய்லி லைஃப்பில் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் கிவன் பிலோ இங்கே கொடுத்துருக்காங்கம்மா ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டல்ஸோட யூசர்ஸும் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் கொடுத்துருக்காங்க நான் பார்க்கலாமா என்னென்னு ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்க்கலாம் மெட்டல்ஸ் ஆறு எப்படி இருக்கும் சாலிடாக இருக்கும் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும் சாலிடாக இருக்கும் அண்ட் நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் நார்மல் டெம்பரேச்சராகவும்

ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்டு பாயிலிங் பாயிண்ட்லேயே இருக்கும் மெட்டல்ஸ் வந்து என்ன ஹை மெல்டிங் பாயிண்ட்லேயே இருக்கலாம் பாயிலிங் பாயிண்ட்லேயே இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்ட் இன்டு வெரி தின் சீட்ஸ் மெட்டல்ஸ் என்ன பண்ணலாம் ஹேமர் தட்டை என்ன அடிச்சு என்ன பண்ணலாம் ஹேமர் பண்ணி தான் தின் சீட்டாகவும் நம்ம என்ன மாற்ற முடியும் திஸ் டெண்டன்சி ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்ட் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெலிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் யூசிங் திஸ் ப்ராப்பர்ட்டி அலுமினியம் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு சில்வரி ஃபாயில்ஸ் ஓகேவா சில்வரி ஃபைல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன் ஒயர்ஸ் மெட்டல்ஸ் என்ன பண்றாங்க அதை இழுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தின் ஒயர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க இந்த மெட்டல்ஸ் என்னன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா காப்பர் ஒயர் சொல்லலாம் ஜென்ரலி மெட்டல்ஸ் ஆர் இது வந்து எனது குட் குட் இது ஒரு ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி ஹீட்டையும் கடத்தும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன் பீயிங் ஹிட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் ஏ டைபிக்கல் சவுண்டு மெட்டல்ஸை வந்து தட்டினோம் அப்படின்னா அதில் என்ன நிறைய சவுண்ட்ஸ் வந்து உருவாகும் டைப்பிக்கல் சவுண்டு ஹேண்ட்ஸ் ஆர் சேட் டு பி சோ சோனாரஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் பீயிங் மேட் யூஸ் இன் மேக்கிங் டெம்பிள் பல்ஸ் இது என்ன பண்ணுறாங்க கோவிலில் மணிலாம் இருக்கலாமா மணியில் இந்த மெட்டல்ஸ் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறாங்க ஓகே இதாமல் அந்த இமேஜில் கொடுத்துருக்கோம் சைனிங் மெட்டல் பளபளப்பான மெட்டல் தான் அது கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு யூஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்க்கலாமா இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மெட்டல்ஸோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாமா ஓகே அயன் இஸ் யூஸ்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க மேக்கிங் ஃப்ரிட்ஜஸில் ஃப்ரிட்ஜஸ்ல அந்த பாலங்கள் கதை இது கட்டுறதுக்கும் இன்ஜின் எனது என்ஜின் பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கும் அயன் சீட்ஸ் அண்ட் பார்ஸ் தயாரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க இரும்பு தகடுகள் இருக்குல்ல அது மாதிரி இந்த மாதிரி தயாரிக்க இரும்பு தயாரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க காப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் காப்பர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்கிங் எலக்ட்ரிக் ஒயர்ஸ் காயின்ஸ் அண்டு ஸ்டேச்சு ஓகேவா தயாரிக்கிறதை யூஸ் பண்ணுறாங்க வேறு என்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சில்வர் இருக்கிற மெட்டல்ஸ் சில்வர் கோல்டுல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜுவல்ஸ் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கும் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுறாங்க மேற்குறி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க எங்கே யூஸ் பண்ணுற மேற்குரி திருமாமீட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் பேரோமீட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஹை டென்சிட்டி அண்ட் யூனிஃபார்ம் எக்ஸ்பென்ஸ் இது வந்து ஹை டென்சிட்டியாக இருக்கும் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்கும் யூனிஃபார்மாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் யூனிஃபார்ம் எக்ஸ்பென்சனாக இருக்கும் அலுமினியம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அலுமினியம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸில் கேபிள்ஸில் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா லீட் அப்படிங்கிறது லீட் வந்து இதுல ஆட்டோமொபைல் பேட்ரிஸில் யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி எக்ஸ்ரே மிஷின்ஸ்லையும் லீட் வந்து யூஸ் பண்ணுறாங்க நான் மெட்டல்ஸ் பற்றி பார்க்கலாமா எலமெண்ட்ஸ் லைக் சல்ஃபர் கார்பன் ஆக்சிஜன் எக்ஸட்ரா ஆர் நான் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்க்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் இது மாதிரி தான் இருக்கும் சல்ஃபர் கார்பன் ஆக்சிஜன்லாம் சொல்லலாம் ஓகேவா சம் ஆஃப் த ப்ராபர்ட்டீஸ் அண்ட் யூஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் ஆர்க் ஈவன் ஃப்ளோ இதோட ப்ராப்பர்ட்டிஸும் யூஸஸும் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் பார்க்கலாம் நான் மெட்டல்ஸ் அக்யூரஸ் எப்படி இருக்கும் நான் மெட்டல்ஸ் வந்து சாலிட்ஸாக இருக்கலாம் லிக்யூட்ஸாக இருக்கலாம் கேஸஸாக இருக்கலாம் அட் நார்மல் டெம்பரேச்சரில் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர் அண்டு பாஸ்பரஸ் அக்யுடியின்னு என்னது சாலிட் ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா விச் பிராமின் அக் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கலாம் ஒயில் ப்ராமின் அக்யூர்சியன் லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும் எலமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன் நைட்ரஜன்லாம் எப்படி இருக்குன்னா கேசியஸ் ஸ்டேஸில் வாயு நிலையில் இருக்கும் நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி எனது நாட் ஹார்டு நாட் என்னது ஹார்டாக இருக்கிறது எக்ஸப்ட் பார்த்தோம்னா டைமண்ட் தவிர ஏன்னா இது என்னதோ ஆனதுன்னா ஏ ஃபார்ம் ஆஃப் ஆனது நான் மெட்டல்ஸ் எவையோ எப்படி இருக்கும் நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும் டல் அப்பியரன்ஸ் இருக்கும் பார்க்கறக்கு எப்படி இருக்கும் டல் அப்பியரன்ஸ்லாம் இருக்கும் நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி எப்படி இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஹேவ் லோ டென்சிட்டிஸ் ஓகே அதில் லோ டென்சிட்டியாக இருக்கும் த எக்ஸப்ட் சார் எது எதை தவிர டைமண்ட்டை தவிர எ ஃபார்ம் ஆஃப் கார்பன் அது கார்பனான ஃபா கார்பனால் ஆனது விச் இஸ் த ஹார்டஸ்ட் நேச்சுரலி அக்யூரன் சஸ்டன்ஸ் ஓகே நான் மெட்டல்ஸ் கேவ் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்டு பாய்லிங் பாயிண்ட்ல இருக்கும் நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் மெலியபிள் நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் டக்டைல ஓகேவா நாட் மெலியபிள் நாட் டக்டைல் அது ஹார்பன் ஃபைபர்ஸ் என்ன இருக்கும் ஹைலி டக்டைல் இருக்கும் ஹார்பன் ஃபைபர் தான் என்னது ஹைலி டெக்டைலாக இருக்கும் நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி எனது பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நான் மெட்டல்ஸ் எனது ஜென்ரலாக எப்படி இருக்கும் பேட் கண்டக்டர்ஸ் குட் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி கடத்தாது பேட் கண்டெக்ட்ஸாக இருக்கும் கிராஃபைட்டு கிராஃபைட் அப்படிங்கிறது அது வந்து கார்பனலான கிராஃபைட் இஸ் அண்ட் எக்ஸன்ஸ் கார்பனை தவிர கிராஃபைட்டை தவிர ஓகேவா நான் மெட்டல்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் சவுண்ட் எனது ஒரு இந்த ஒரு சவுண்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணாது நான் சோனரஸ் வேன் தான் அடிக்கிறப்ப எந்த ஒரு சவுண்ட்ஸையும் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது ஓகே யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் பார்க்கலாமா இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் டைமண்ட் டைமண்ட் அப்படிங்கிறது இதனாலது ஹார்பன் அனுக்கெல்லாம் நான்தான் இல்லையா தான் டைமண்ட் சொல்லுவோம் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜுவல்ஸ் கட்டிங் அண்டு கிரைண்டிங் எக்யூப் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு கிராஃபைட் வந்து பென்சில் லீடில் யூஸ் பண்ணுறாங்க பென்சில் லீடு பென்சிலோட முனை தயாரிக்கிறாங்களா அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க சல்ஃபர் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சர் கன் பவுடர் தயாரிக்கிறக்கும் வால்கனைஸ் ஆஃப் ரப்பர்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பிரஸ் பாஸ்பிரஸ் எதுக்காகனா மேட்ச் பாக்ஸ் தயாரிக்கவும் ரேட் பாய்சன் எலி பா எலி மருந்து இருக்கலாம் அது தயாரிக்கிறதுக்காக பாஸ்பிரஸ் யூஸ் பண்ணுறாங்க நைட்ரஜன் வந்து மேனுஃபேக்சர் அமோனியா தயாரித்ததெல்லாம் நைட்ரஜனை யூஸ் பண்ணுறாங்க குளோரின் அப்படிங்கிறது குளோரின் வந்து குளோரின் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் ஸ்டெர்லைசிங் வாட்டர் தய ஸ்டெர்லைசிங் வாட்டர் வாட்டர் வந்து சுத்தப்படுத்துறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க ஹைட்ரஜன் யூஸ் ராக்கெட் ஃபியூல்ட் ஹைட்ரஜன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ராக்கெட் ஃபியூல் தயாரிக்கிறதுக்கும் ஹைட்ரஜன் ஃப்ளேம் ஹைட்ரஜன் ஃப்ளேம் வந்து எதுக்கு யூஸ் ஹைட்ரஜன் வந்து ராக்கெட் ஃபியூலையும் ஹைட்ரஜன் ஃப்ளேம் வந்து யூஸ்டு ஃபார் கட்டிங் அண்டு வெல்டிங் பர்பஸில் யூஸ் பண்ணுறாங்க ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ யூஸ்டு யார் ரிடியூசிங் ஏஜென்ட் ஓகேவா இதாக டைமண்ட்மா இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நான் பார்த்த அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன என்னன்னு பார்க்கலாமா ஓகே இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா பிசிக்கல் ஸ்டேமெட் என்னது ஸ்டேட்டட் ப்ராப்பர்ட்டி ரூம் டெம்பரேச்சர் ப்ராப்பர்ட்டி இது மெட்டல் எப்படி இருக்கும் யூஸ்ஃபுல்லி எப்படி இருக்கும்னா சாலிடில் இருக்கும் அக்கேஷ்னலி லிக்யூட் சில நேரங்களில் தான் அது வந்து லிக்யூடாக இருக்கும் நான் மெட்டல் பார்த்தோம்னா சாலிட் லிக்யூட் கேசஸ் டைப்பில் இருக்கும் இதோட ப்ராப்பர்ட்டியும் மெலிபிலிட்டி எனது தகடாக மாறும் தன்மை இருக்கும் மெலிபிலிட்டினா தகடாக மாறும் தன்மை மெட்டல் வந்து எப்படி இருக்கும் அதில் வந்து மாறு குட்டாக இருக்கும் நல்லா தகடாக மாறிடும் இதில் பார்த்தோம் அப்படின்னா போராக இருக்கும் யூஸ்ஃபுல்லி சாஃப்டார் பிரிட்டல் ஓகேவா ஏன்னா இது வந்து என்னது மெது மெதாக இருக்கும் அது வந்து உடையக்கூடிய சாஃப்டாக இருக்கிறதுனால அது வந்து உடையக்கூடிய தன்மையாக இருக்கும் நான் மெட்டல் வந்து டக்டிலிட்டினா என்னது திமணில் கம்பியாக நீளும் போ டக்டிலிட்டி அப்படிங்கிறது கம்பியாக வந்து அது வந்து என்ன பண்ணலாம் நீளும் மெட்டலில் அது மாதிரி பண்ணலாம் ஓகே குட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தா இருக்கும் யூஸ்ஃபுல்லு இது ஏன்னா சாஃப்ட்டாகவும் உடையக்கூடிய தன்மையாக இருக்கிறனால நான் மெட்டல் வந்து அது மாதிரி இருக்கும் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு என்னென்ன சொல்கிறோம் மெல்ட்டிங் பாயிண்ட் திண்மல் மெல்ட்டிங் பாயிண்ட்னா எனது உருகுநிலை அதில் எப்படி இருக்கும் யூஸ்ஃபுல்லி ஹையாக இருக்கும் நான் மெட்டலாம் லோவாக இருக்கும் பாய்லிங் பாயிண்ட் இதில் எப்படி இருக்கும் யூஸ்வலி ஹையாக இருக்கும் நான் மெட்டலில் லோவாக இருக்கும் டென்சிட்டி வந்து மெட்டல் யூஸ்வலி ஹை நான் மெட்டல் யூஸ்வலி லோ கண்டக்டிவிட்டி தெர்மல் அண்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும் இது வந்து குட்டாக இருக்கும் வெரி போராக இருக்கும் நான் மெட்டலில் ஓகேவா இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸோட டிஃப்ரென்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெட்டலைட்ஸ் மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா உலோக போலின்னு சொல்லுவோம் த எலமெண்ட்ஸ் விச் எக்ஸிபிட்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் சச் வெல்லஸ் நான் மெட்டல்ஸ் ஆர் கால்ட் மெட்டலாய்ட்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து என்னது சிலது என்னதுன்னா இருந்தால் இதோட மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும் நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேர்ந்து இருக்கிற அந்த தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா போரான் சிலிக்கானோ ஆர்சனிக் ஜெர்மனியம் ஆன்டிமனி டிலூரியம் அண்ட் டெலூரியம் அண்டு போலேனியம் இதை சொல்லுவோம் இதோட ப்ராப்பர்டிஸ் என்னென்னு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலைட்ஸ் மெட்டலைட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன பார்க்கலாமா மெட்டலைட்ஸ் வந்து எப்படி இருக்கும் சாலிட்ஸ் இருக்கும் ரூம் டெம்பர் ரூம் டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும் சாலிட்ஸாக இருக்கும் த கேன் ஃபார்ம் அலாய்ட்ஸ் வித் அதர் மெட்டல்ஸ் ஓகேவா இதை ஃபார்ம் பண்ணுது அலாய்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது அதர் மெட்டரல்ஸ்லருந்து அலாய்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சம் மெட்டலைட்ஸ் வந்து சர்ஜஸ் என்னது சிலிக்கான் அண்ட் ஜெர்மனி வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் கண்டெக்ட்ஸ்ல குட் எலக்ட்ரிகல் கண்டக்ட்ரிஸா இருக்குது சிலிக்கான் ஜெர்மனி வந்து தஸ் த ஏர் கால்ட்ரு என்னன்னு சொல்ற செமி கண்டெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சிலிக்கான் சொல்றோம் இஸ் மெட்டலாய்டு மெட்டலைட் அப்பியர் பட் இட் இஸ் நெய்தர் வெலியபுல் நார் டெக்டைலா இருக்கும் இட் இஸ் பிரிட்டில் அதை இந்த உடைக்கக்கூடியது கேரட் இருக்கு சம் ஆஃப் நான் மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும் பிரிட்டிலாக இருக்கும் இட் இஸ் இ மச் பூவர் அதாவது பூவர் கண்டக்டரா இருக்கும் ஹீட்டில்

டிவைசஸ் போரான் இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் ஒர்க்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸில் யூஸ் பண்ணுறாங்க சிலிக்கான வந்து போரான் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ்லையும் ஃபியூல் ஃபார் இக்னிசன் என்று ராக்கெட்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க எரிபொருளை புற்று வைக்க பொருளாக வந்து ராக்கெட்டில் பயன்படுது ஓகே நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம் சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம் அதை பற்றி பார்க்கலாமா காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் விச்சிஸ் ஏதாவது ஃபார்ம் பண்ணுறது டியூ டு த கெமிக்கல் காம்பனீஸ் ஆஃப் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் இங்கே ஃபிக்ஸ்டு ரேஷியோ பை மாஸ் ஓகேவா ரெண்டு அல்லது மூன்று ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆக குறிப்பிட்ட விகிதத்தில் வந்து என்ன இருக்கும் அதோட நிறையோட சேர்ந்து இருக்கிறதா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா காம்பவுண்ட் கெமிக்கல் காம்பனேஷன் தான் காம்பவுண்டு அப்படின்னு சொல்றோம் இந்த ப்ராப்பர்டிஸ் ஆஃப் எ காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட் கான்ஸ்டியூஷன்ஸ் என்ன இருக்கும் வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு சோடியம் குளோரைடு எக்ஸெட்ரா அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்வோம் ஏ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஏ மாலிகுல் ஆஃப் வாட்டர் இஸ் காம்போ கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆக்சிஜன் இதில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டரோட மாலிகுல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னது கை ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் அண்ட் டூ ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்தது தான் எனது ரேஷியோதோட ரேஷியோ பார்த்தோம்னா ஒன் இஸ்ட் டூ வேல்யூம் அப்படின்னு நிறை மாஸ் பார்த்தோம் அப்படின்னா எயிட் இஸ்ட் ஒன் ஓகேவா அதான் சொல்கிறேன் ஒன் ஹைட்ரஜன் ஹெச் டூஓ அப்படின்னு சொல்ற ஹைட்ரஜன் வந்து டூ ஆட்டம்ஸ் இருக்கும் அதில் ஆக்சிஜன் வந்து ஒன் ஆட்டம் ரெண்டு கம்பெனியானதான் என்னது மாலிகுல் வாட்டரோட மாலிகுல் ஃபார்முலா ஓகே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாமா என்னென்ன கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஒரிஜின் ஆஃப் கெமிக்கல் கான்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் என்னது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு டூ டைப்ஸ் அதை கிளாசிஃபை பண்றாங்க எதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணாத விட ஆரிஜின் ஆஃப் கெமிக்கல் கான்ஸ்டேஷனும் காம்பவுண்ட்ஸையும் வச்சு இது வந்து கிளாசிஃபை பண்றாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் காம்பவுண்ட்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் இது இதுல இருந்து அப்டைன் பண்ணுறாங்கன்னா கிடைக்குது அப்படின்னா நான் லிவிங் சோர்ஸ்ல இருந்து கிடைக்குது என்னென்ன ராக் சச்சஸ் ராக் மினரல்ஸ் எக்ஸெட்ரா கால்டு இதை தான் என்னென்னு சொல்கிறோம் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்றோம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சாக் பேக்கிங் பவுடர்ஸ் எக்ஸட்ரா ஓகே நெக்ஸ்ட் பாத்தா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம் காம்பவுண்ட்ஸ் இதில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எதுலேருந்து அப்டைன் பண்ணுறாங்க லிவிங் சோர்ஸஸ் சச்சஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து அப்டைன் பண்ணுறாங்க அதுதான் ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் வந்து ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் எக்ஸட்ரா போத் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ஆல் த்ரீ ஸ்டேட்ஸ் என்னது ரெண்டுமே என்ன இருந்த த்ரீ ஆல் த்ரீ ஸ்டேட்ஸில் இருக்கும் மூன்று நிலைகளில் இருக்கும் என்னென்னா சாலிடாகவும் இருக்கலாம் லிக்விடவும் இருக்கலாம் கேசஸாகவும் இருக்கலாம் லெட்டஸ்ட் லேன் எபோட் சம் இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட்ஸ் இன் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ் ஸ்டேட்ஸ் சம் எக் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா ஓகே சம் காம்பவுண்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் சாலிட் ஸ்டேஸ்ட் ஆர் கிவன் இன் டேபிள் இந்த டேபிளை கொடுத்துருக்காங்கம்மா என்னது சாலிட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட்ஸின் சாலிட் ஸ்டேஸில் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிலிக்கா கொடுத்துருக்காங்க சிலிக்கா அப்படிங்கிறது சேண்ட் மணல் வடிவத்தில் இருக்கும் அதோட கான்ஸ்டன்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னதுன்னா சிலிக்கான் ஆக்சிஜன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து காஸ்டிக் பொரி பொட்டாஸ் காஸ்டிக் பொட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பொட்டாசியம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து காஸ்டிக் சோடா இது வந்து சோடியம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆனது காப்பர் சல்பேட் வந்து காப்பர் சல்ப சல்பர் ஆக்சிஜன் அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் ஆளானது ஜிங்க் கார்பனேட் அப்படிங்கிறது கேலமேன் அப்படிங்கிறாங்க துத்தநாகம் அதான் ஜிங்க் கார்பன் ஆக்சிஜன் ஓகேவா இதான் காம்பவுண்ட்ஸ் இன் சாலிட் ஸ்டேட்டு நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ஸின் லிக்விட் ஸ்டேட் பார்க்கலாமா காம்பவுண்ட்ஸ் லிக்யூடில் எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது இதனால அது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன் ஆனது ஹை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் வந்து ஹைட்ரஜன் குளோரின் நைட்ரிக் ஆசிட்ஸ் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அதோட எலமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபரிக் ஆசிடில் ஹைட்ரஜன் சல்ஃபர் ஆக்சிஜன் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வினிகர் அப்படின்னு சொல்லுவோம் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனா ஆனது அசிட்டிக் ஆசிட் சம் காம்பவுண்ட்ஸ் ஆக்சிஜன் கேசியஸ்டேஸ்ல பார்க்கலாம் கேசியஸ்ல இங்க இருக்க வாயு நிலையில் எப்படி இருக்கும் அதோட சேர்மங்கள் காம்பவுண்ட்ஸ் பார்த்தா கார்பன் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு பார்த்தோம் அப்படின்னா எதில் இருக்கும் அதோட எலமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் ஆக்சிஜன் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து சல்ஃபர் ஆக்சிஜன் மீத்தேன் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து என்னது நைட்ரஜன் ஆக்சிஜன் அமோனியா நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் இதோட யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இதோட யூசஸ் என்னன்னு பார்க்கலாம் வி யூஸ் ஏ நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் நம்ம லைஃப்ல இந்த நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் ஓகேவா இது வந்து டு நோ உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க என்னென்னு கா காம்பவுண்ட்ஸ் என்னென்ன காம்பவுண்ட்ஸ்னால் அதோட காமன் நேம் கொடுத்துருக்காங்கம்மா கா காம்பவுண்ட்ஸ் என்னது காப்பர் சல்பேட் அப்படிங்கிறது என்னதுன்னா அதோடய காமன் என்ன ப்ளூ விற்றால் என்ன சொல்கிறாங்க மயில் தூத்து நாங்கள் சொல்கிறாங்க ப்ளூ விற்றியால் சொல்கிறாங்க ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்கிறது என்னதுன்னா க்ரீன் விட்ரியால் பொட்டாசியம் நைட்ரேட் பொட்டாசியம் வந்து சால்ஃபிட்டர் சல்ஃபரிக் ஆசைட் அப்படிங்கிறதுனா ஆயில் ஆர் விட்ரியால் அப்படின்னு சொல்கிறாங்க விட்ரியாஸ் ஆயில் வந்து விட்ரியால் கால்சியம் சல்ஃபேட் வந்து ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட் கெமிஹைட்ரேட் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரீஸ்னு சொல்கிறாங்க கேல்சியம் சல்ஃபேட் கெமிஸ் ஹைட்ரைட் என்னது பிளாஸ்ட்ராஃப் பாரீஸ் பொட்டாசியம் குளோரைடு வந்து மியூரேட் ஆஃப் ஃபோட்டாஸ் மூரியேட் ஆஃப் ஃபோட்டாஸ் மூரியேட் ஆஃப் ஃபோட்டாஸ் சொல்கிறாங்க இதான் ஓகே அதோட நேம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸோட யூசஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த டேபிள்ஸில் கொடுத்துருக்காங்கம்மா ஃபஸ்ட்டு காலம்லாம் என்ன கொடுத்துருக்காங்க காமன் நேம் கொடுத்துருக்காங்க அப்புறம் கா கெமிக்கல் நேம் அதோட கெமிக்கல் நேம்ஸ் கான்ஸ்டியூன்ஸ் அப்போ அதோட யூசஸ் வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில் பார்த்தாவே தெரியும் காமன் நேம் அப்படிங்கிறது என்னது வாட்டர் ஃபர்ஸ்ட்டு வாட்டர் வந்து அதோடய கெமிக்கல் நேம் என்ன என்னது கெமி வாட்டரோட நேம் கொடுத்துருக்காங்க டைஹை டைஹைட்ரஜன் மோனாக்சைடு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதோட பகுதி பொருட்களில் கா ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் அதோடய கான்சன்ஸ் கொடுத்துருக்காங்க அது யூசஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுற வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் அஸ் சால்வ் அண்ட் நெக்ஸ்ட்டு டேபிள் சால்ட் வந்து சோடியம் குளோரைட் அதோட கான்ஸ்டன்ஸ் சோடியம் அண்டு குளோரின் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எசன்சனியல் காம்போனன்ட் அவர் டெய்லி லைஃப் டைட் ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் மீட் அண்ட் ஃபிஷ்ஷில் ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா வந்து சோடியம் பை ஹார்பனேட் அதோட கான்ஸ்டியூன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் யூசஸ் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் ஃபயர் எக்ஸ்டிங்குஷரில் யூஸ் பண்ணுறாங்க ஆஃப் பேக்கிங் பவுடர் தயாரிக்கிறதுலையும் ஆஃப் கேக்ஸ் அண்ட் ப்ரெட் தயாரிக்கிறதுலையும் யூஸ் பண்ணுறாங்க பேக்கிங் சோடாவை வாஷிங் சோடாவோட கெமிக்கல் நேம் என்னென்னா சோடியம் ஹார்பனேட் அதோட கான்ஸ்டியூன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சோடியம் கார்பன் ஆக்சிஜன் அதோடய யூசஸ் வந்து வாஷிங்ஸோடய யூசஸ் என்னது க்ளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க சோப் கிளீனிங் இன் சோப் அண்ட் இந்த சாஃப்டிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர் ப்ளீச்சிங் பவுடர் வந்து கெமிக்கல் நேம் என்னென்னா கால்சியம் குளோரைடு இது வந்து கான்ஸ்டியூஸ் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சிஜன் அண்டு இருக்குது இதோட யூசஸ் வந்து இதுவும் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் எனது ஸ்டெர்லைசேஷேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டரில் யூஸ் பண்ணுறாங்க நீரை வந்து தூய்மைப்படுத்துறாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் கியூக்ளைம் க்யூக்லை அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்லுவோம் இது கால்சியம் அண்டு ஆக்சிஜன் இதோட கான்ஸ்ட் வந்து இதோட யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா மேனூக்சர் ஆஃப் சிமெண்ட் அண்டு கிளாஸ் நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஸ்லாக் லைம் இதோட கெமிக்கல் நேம் வந்து என்னது கால்சியம் ஹைட்ராக்சைடு அதோட கான்ஸன்ட்யூன் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஒயிட் வாஷிங் ஆஃப் வால்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஒயிட் வாஷிங் ஆஃப் வால்ஸ் அப்படிங்கிறது என்னது சுவர்களை வெள்ளை அடிப்பதற்கு இது வந்து பயன்படுத்துகிறாங்க லைம் ஸ்டோன் அப்படிங்கிறது என்னதுன்னா கெமிக்கல் நேம் வந்து கால்சியம் ஹார்பனேட் கான்ஸ்டியூஷன் வந்து இதோட பகுதி பொருட்கள் என்னது கால்சியம் ஹார்பன் அண்டு ஆக்சிஜன் யூசஸ் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாக் பீஸ் சாக் பீஸ் தயாரிக்கிறதுல யூஸ் பண்ணுறாங்க இது நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க ஓகேவா டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டூ ஆல்